அறியாததும் என்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். நம்மோட உடல் உறுப்புகளை, அதாவது மூளையிலிருந்து மலக்குடல் வரை உள்ள உறுப்புகளை எப்படி எளிமையான முறையில் வலுப்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்கிறேன். வருமுன் காக்கிறது நல்லது இல்லையா? ஒருத்தர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா ஒரே வார்த்தை சொல்கிறான், உனக்கு மூளை இருக்காடா அப்படின்னு. அப்பேற்பட்ட மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தானே ஒழுங்காக எதையும் வேலை செய்ய முடியும். அந்த மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும்னா 48 நாள் தொடர்ந்து நீங்கள் துவையல், எந்த துவையல்னால் கருவேப்பிலை துவையல் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கலாம், வேலை செய்யலாம். குறைஞ்சது 4 முறை இல்லைனாலும் 2 முறையாவது கையில் வந்து மருதாணியை வச்சுட்டே வந்தீங்கன்னா மனம் தொடர்பான கோளாறு, மனப்பிராந்தி பிரச்சனை, என் நேரம் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இப்படி இருக்கிற பிரச்சனை சரியாகும். அதாவது மருதாணி வச்சிங்கன்னா அதன் குளிர்ச்சி மூளைக்கு ஓய்வு தரும், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கும் மூளைக்கு, குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதனால் நல்லது கையில் நீங்கள் கையிலையும் கால்லையும் மருதாணி வைக்கிறது மூளைக்கு நல்லதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இன்னொரு வழி, வல்லாரை இலை, அதாவது வல்லாரை கீரை இருக்கு இல்லையா, அதை நெய்யில் வதக்கிட்டு சூடாக சாதத்தில் 2 கவளமாவது மாதத்துக்கு 1 முறை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மூளை ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாவும் படிக்கும். தினமும் 2 தேங்காய் துண்டு மென்று சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மூளையில் எந்த புண்ணுமே வராது, எந்த கட்டியும் வராது. பாலோட குங்குமப்பூ சேர்த்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணுக்கு. தினமும் 50 கிராம் மாம்பழம் எப்போவுமே கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் பப்பாளி பழத்தை 50 கிராம் டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பார்வை வந்து பளிச்சுன்னு இருக்கும். அரைக்கறியை வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்ணும். அதே போல் பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் பார்வை திறன் மேம்படும். வெண்டைக்காயில் விதவிதமாக செய்யலாம், அதாவது வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, வெண்டைக்காய் மசாலா, வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டே வந்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி தினந்தோறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. வேறு என்ன பண்ணலான்னா தினமும் 5 பாதாம் சாப்பிட்டே வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாமே கண்ணை பாதுகாக்கும், கண் நல்லா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பற்கள். மாவிலை பொடி, அதாவது மாமரம் இருக்குல்ல அதனோட இலையை பொடியாக செஞ்சு பல் தேய்க்கணும். பல் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டு யூஸ் பண்ணாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த பொடி தேய்ச்சி பாருங்கள், பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து கோவை பழம். கோவை பழத்தை சாப்பிட்டிங்கன்னா பல் தொந்தரவே வராது. அப்பப்போ நீங்கள் பழம் மட்டும் இல்லை காயும், கோவை காயும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. செவ்வாழை பழம் தெரியும் இல்லையா, இதை தினமும் நைட்டு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பல்லில் ரத்த கசிவு, பல் சொத்தை இதெல்லாமே வராதுங்க. ஏற்கனவே இருந்தால் அதை க்ளீன் பண்ணிட்டு இதை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் பண்ணும், அவ்வளோ நல்லது இந்த செவ்வாழை பழம். பல் உறுதியாக வேணும்னா எல்லா உணவையும் நல்லா கரக்கரக்கரான் நர நரான்னு மென்று சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு கேரட்டு, கரும்பு, ஆப்பிள் இதெல்லாம் 10 முறையாவது நல்லா மென்று சாப்பிட்ணும், அப்போ தான் பல் உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கும். அடுத்து நரம்புகள். நரம்பு தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம் இல்லையா. சேப்பங்கிழங்கு நீங்கள் அப்பப்போ சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நரம்பு எல்லாம் பலம், ஸ்ட்ரென்த்து வருங்க. முக்கியமாக அந்த நரம்பு தளர்ச்சி இவங்கெல்லாமே அத்திக்காய் இல்லை அத்திப்பழத்தை சாப்பிட்ணும். அத்திப்பழத்தை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அத்திக்காய் சீசனாக இருக்கும்போது அமாவாசை பௌர்ணமியில் எப்போ கிடச்சாலும் அத்திக்காயை விடாதீங்க, சாப்பிடுங்க, நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இலந்தை பழம், இது எல்லாமே சீசன் ஃபுட்டு, எப்போ உங்களுக்கு கிடைக்கிது இலந்தை பழத்தை சாப்பிடுங்க, நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். கீரையில் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டிங்கன்னா நரம்பு பலப்படுத்தும் நரம்பை. அடுத்ததாக ரத்தம். வாரத்துக்கு 2 முறை பீட்ரூட் ஜூஸ் சுகர் பேஷண்ட்டு இல்லாதவங்க குடிக்கணும், ரத்தம் உற்பத்தி பண்ணும். தினமும் 1 கப் தயிர் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு எல்லாமே நீங்கிடுங்க. அடுத்து விளாம்பழம். விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள கிருமி எல்லாமே அழிஞ்சிடும், ரத்தம் சுத்தமாயிடும். அடுத்ததாக ஸ்கின் சருமம்.
உங்கள் சருமம், அதாவது தேகம் பளபளான்னு மாறணுன்னா ஆவாரம் பூ டீ குடிக்கணுங்க. டீ குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆவாரம் பூ டீ குடிச்சிங்கன்னா பளபளான் இருக்கும் ஸ்கின். அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிடணும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை போக்கணும்னா முட்டைகோஸ் இருக்குல்ல, அதை சாறு எடுத்து முகத்தில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உடனே போகாது, ஒரு மாதத்தில் சுத்தமாக சரியாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரிஜினல் சந்தன கட்டையை வாங்கி அந்த ஒரிஜினல் சந்தன கட்டையை இழைத்து அதனோட கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு கலந்து முகத்தில் பூசணும். எங்கன்னா பரு இருக்குல்ல, பரு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பூசிட்டே வந்தீங்கன்னா பரு போயிடும், முகம் வந்து பிரகாசமாக மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நுரையீரல் இதயம் பலப்படுத்த என்ன பண்ணுறது. நெல்லிக்காயை தேனில் ஊற வச்சு தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரலுக்குமே இதயத்துக்குமே ரெண்டுத்துக்குமே நல்லது. வாரத்துக்கு ரெண்டு டைம் கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிட்ணும், ரொம்ப நல்லதுங்க. இதயம்னா இஞ்சி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஞ்சி முறப்பா இப்போ எங்கே கிடைக்குது, இஞ்சி சாறு, இஞ்சி துவையல் இதெல்லாமே சாப்பிட்டே வந்தீங்கன்னா இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சுண்டைக்காய் வத்தல் தெரியலையா, அந்த சுண்டைக்காயை உணவில் அப்பப்போ சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நுரையீரல் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நுரையீரல் பிரச்சனையில் தான் இந்த கோவிட் ரெண்டாவது வேவில் நிறைய பேர் இழந்தோம். அதனால் நுரையீரல் பலம் பெறணும்னா சுண்டைக்காய் வத்தலை அப்பப்போ உணவில் சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை, உலர் திராட்சை, முள்ளங்கி இது எல்லாமே இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ எப்பப்போ கிடைக்குதோ அப்பெல்லாமே இதெல்லாம் சாப்பிடுங்க. ஆளி விதை தெரியும் இல்லையா, பாதாம், வால்நட் இதெல்லாமே ஒமேகா 3 உள்ள கொழுப்பு, நல்ல கொழுப்பு, நமக்கு தேவையான கொழுப்பு. இது அப்பப்போ சேருங்க, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வயிறு. காலையில் எழுந்த உடனே முந்தின நாள் ஊற வச்சிடணும் எதனா வெந்தயத்தை, அது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்க, கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வயிறு ரொம்ப சுத்தமாகும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனை, வயிறு கடப்படான்னு பண்ணுது, இதை பண்ணுது, அதை பண்ணுது, ஏதாவது உங்களுக்கு வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் வறுத்து பொடி செய்த சீரகத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கணும், அதை நீங்கள் ஒரு டம்ளர் மோரில் போட்டு குடிச்சிங்கன்னா வயிறு பிரச்சனை உடனே சரியாகும். தொப்பை கரையணும்னா சுரக்காயை வாரத்துக்கு ரெண்டு முறை சேர்த்துக்கோங்க, தொப்பை குறையும் கரையும். வாழைப்பூ, மணத்தக்காளி, மணத்தக்காளி கீரை, அதாவது இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்க்கணும், வாய் தொந்தரவே இருக்காது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது குள்ளு ரசம் வச்சு சாப்பிட்ணும், கொழுப்பும் கரையும் தொப்பையும் குறையும். கல்லீரல், மண்ணீரல், லிவர் அண்ட் ஸ்பிளின் இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி தாங்க இதுக்கு ஒரு தீர்வு, அவ்வளோ சூப்பரானது கல்லீரல் மண்ணீரலுக்கு. கிழநெல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து புளியங்கொட்ட அளவுக்கு அரைச்சி வெறும் வயிற்றில் மாதத்துக்கு 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 நாள் இல்லை 1 நாளாவது கண்டிப்பாக வேப்பம்பூ ரசம் வைக்கிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மருந்து. திராட்சை ஜூஸ், நீங்கள் வீட்டில் எதையுமே சுகர் எதுவுமே போடாமல் ரா திராட்சை ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா கல்லீரல் மண்ணீரலுக்கு ரொம்ப நல்லது, நன்மை பயக்கும், பலப்படுத்தும். பார்க்க போகிறது மலக்குடல். மலக்குடல் ஒழுங்காக இருந்தால் தானே மோஷன் நல்லா போகும், ஸ்டூல் வெளியேறும். மலக்குடல் சுத்தமாக இருக்கணும்னா அகத்திக்கீரை வாரத்துக்கு ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிட்ணும். பப்பாளி பழத்தை வாரத்திற்கு 3 முறையாவது சாப்பிட்ணும். இந்த மாம்பழம் சீசனில் மாம்பழம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, அந்த மலக்குடலுக்கும் முளைக்கும். அதே மாதிரி முளைக்கீரையை சாப்பிட்ணும், மலக்குடலை சுத்தப்படுத்துங்க. கடைசியாக பாதத்தை பார்க்க போகிறோம். பாதம் பலம் பெற எளிய வழி. பாதம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஈக்குவலாக சம அளவு எடுத்து பாதத்தில் லைட்டாக தடவுங்க, டெய்லி தடவிட்டே வாங்க, ரொம்ப சாஃப்டாகிடும் பாதம் எல்லாமே. பாதத்தில் சேத்துப்புண், சேற்றுப்புண் வந்ததுன்னு வச்சிங்களேன், வேப்பெண்ணையை லைட்டாக வெதுவெதுன்னு சூடு பண்ணி எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துல விரல் இடுக்கில் தடவுனீங்கன்னா சேத்துப்புண் எல்லாமே சரியாயிடும். கை காலில் எரிச்சல் உண்டாகும் இல்லையா, இந்த எரிச்சலுக்கு அருமருந்து எதுன்னா வாழைப்பூங்க. வாழைப்பூவை பருப்பு சேர்த்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள்,
கை காலில் வர எரிச்சல்லாம் உடனே நீங்கிறது ரெண்டே நாளில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நம்மோட உறுப்புகளை பலப்படுத்துகிற எளிய வழியை சொல்லிட்டேன். கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்புங்க. சாப்பிட்றதுனாங்க உணவை தினம் மருந்து, வருமுன் காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் இதை கடைப்பிடிக்கணும். மீண்டும் நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை என்னோட அறிந்ததும் அறியாததும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கு உடனே உங்களை வந்து சேரும்.